மத்திய சர்க்கார். ஆமா, எப்படி சார் பாக்குறீங்க? அது இதுவரையும் நான் படிக்கலையே, படிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அடுத்த வாட்டி வரப்போகுது சார். விஜய் வீட்டில் வந்து தொடர்ந்து ரைட் நடந்து, நேற்று சொல்லிட்டேன், எனக்கு வந்து விவரம் தெரியாது. ஆனால் அநியாயம் நடந்திருக்குன்னா அவர் கேஸ் போடலாம். சார், ரஜினிகாந்த் அவருடைய அதாவது குடியுரிமை பற்றி நிறைய பேசியிருக்காரு. அவர் வந்து பாஜகவுடைய பாஜகவை சேர்ந்தவர்கள் மாதிரி இருப்பார். அது அவர் சொல்லியே, அது அவர் இல்லை ஏற்றுக்கொடுத்த முதல்ல அவர் தயாராக இருக்கணும். அவர் சொன்னால் வந்து நான் பிஜேபியில் வர்றதுக்கு தயார். நான் இந்து மதத்துக்காக அவர் வந்து அன்னைக்கு பேசினதுக்காக நான் வந்து அவருக்கு சாதகமாக நான் பேசினேன். அதே மாதிரி இது விடாமல் வந்து இந்து மதத்தோட மறுமலர்ச்சிக்காக அவர் வந்து பேசினார்னா கட்டாயமாக நான் வந்து அவருக்காக பேசுவேன். அவர் விரும்பினார்னா அவருக்கு பிஜேபியில் வரணும்னா நான் நினைக்கிறேன் என்னோட உதவிக்கு அவசியம் இல்லை. நிறைய பேர் விரும்புகிறார். ரஜினிகாந்த் வந்து பிஜேபிக்கு வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா சார்? நான் ஏற்றுக்கிறது நான் எதிர் பண்ண மாட்டேன். ஆனால் அவர் அதே பழைய சினிமா டைலாக்ல போனார்னா நான் அப்படி நான் எதிர் பண்ணுவேன். ஆனால் இந்த இந்து மதத்துக்காக பேசுறதுக்கு தயார் இருக்குன்னா நான் அவரோட இருக்கேன். விஜய் வீட்டில் வந்து ரைடு நடந்தது வந்து இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியா இல்லை எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு தெரியாது சார், அந்த விவரம் தெரியாது. நான் சொன்னேன் அநியாயம் நடந்ததுன்னா கேஸ் போடணும் அவருக்கு. பாமர மக்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது சொல்கிறான், ஆனால் நான் இது பட்ஜெட்டை படிக்கலையே. நான் அந்த ராமர் கோயில் கட்டுறதுக்காக, சோனியா காந்தி ஜெயில் அனுப்புறதுக்காக, சிதம்பரம் திருப்பி வந்து ஜெயில் அனுப்புறதுக்காக, அது மாதிரி அதில் நான் வந்து பிஸியாக இருக்கேன். எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ படிச்சுட்டு அப்புறம் சொல்கிறேன். ராமர் கோயிலுக்கு வந்து அறக்கட்டளை அமைச்சிருக்காங்களே சார்? ராமர் கோயில் கட்டுறதுக்கு வந்து அறக்கட்டளை அமைச்சர். ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் உறுப்பினர்? நான் இப்படியே இருக்கணும், நான் எனக்கு வேறு ஒன்றும் வேலை இல்லையா. நான் வந்து அசோக் சிங்கலுக்கு முடியலை. அவர் வந்து சொன்னார், என்னோடய வயசாகிட்டு நான் அவன்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், நீ எப்படி ராம சேத்து காப்பாற்றினியோ அது மாதிரி இதையும் நீ பண்ணி கொடுன்னு. நான் ஒரு புது வழி தேடி என்னோடய அடிப்படை உரிமை ஒரு பிரச்சனையை எடுத்து கேஸை ஜெயிச்சு கொடுத்துட்டேன். இனிமேல் கட்டினதுக்கு அப்புறம் போய் ராமரோட ஆசீர்வாதம் வாங்குவேன். ஆனால் நான் இதிலெல்லாம் எப்படி என்ன, நான் வந்து அரசியல்வாதி, நான் இந்த சாமியார் இல்லை. என் பேர் சாமி, ஆனால் நான் உண்மையாக சாமியே இல்லை. சார், நித்யானந்தா வந்து நாட்டை விட்டு வெளியே போய் ரொம்ப நாளாக ஆகுது. அவர் வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான வழி இது வரைக்கும் யாருமே செய்ய, ஆனால் அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கைலாயம் யார்? தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்க்குறாருனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா? மல்யாவும் அப்படி ஓடி போயிருக்கார், நிரவ் மோடியும் போயிருக்கார். நான் என்ன பண்ணுவேன், இது என் கையில் இருக்குது. என்ன எனக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுக்கும், நான் பிடிச்சி கொடுக்குறேன். வரப்போகின்ற 2021க்கான சட்டப்பேரவை நாளையிலேருந்து கமலஹாசன் வந்து பிரச்சாரத்துக்காக ஆரம்பிக்கிறார். கமலஹாசன், ஆமாம், முட்டாள் சார். அவனை எப்படி தான் பார்க்குறேன், கமலஹாசன் முட்டாள். அவனுக்காக பதில் கொடுக்கறது லாய்க்கு இல்லை. அடுத்த முதல்வர் யாருன்னு பார்க்க? இத்தனை சீக்கிரம் அழைப்பு பண்ணுவீங்க? இப்போ இல்லை, அதுக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கணும், கொஞ்சம் டைம் போட்டோம். இல்லாட்டா இப்பயே நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் வேறு எல்லாமே என்னோட எதிரியே ஆகிடுவா. சசிகலா அவங்களுடைய சசிகலாவுக்கு நான் கட்டாயமாக, சசிகலா வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் உதவி பண்ணுவேன். தண்டனை நிரூபிக்கப்பட்டதுக்கப்புறம் ஒரு புது சாப்டர், ஒரு புது மார்க்கத்தில் வரத்துக்கு அவளுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு நான் தயார்.